வணக்கம் இது பருவி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸ் அமைப்பிடம் சிக்கிய இலங்கையர்கள் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் இணைய தளத்தினூடாக பொய்யான தகவல்களை வழங்குபவர்கள் நீதித்துறை மூலமே தண்டிக்கப்படுவர் வஜிர அபேவர்த்தன பூரண ஹர்த்தாலால் முடங்கவுள்ள வடக்கு கிழக்கு ஜானக ரத்நாயகவை கொலை செய்யாதிருக்க பதினஞ்சு லட்சம் கப்பம் கொழும்பின் முக்கிய பகுதியில் பரபரப்பு தனியார் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு சீனாவின் முடிவால் அதிர்ச்சியில் இலங்கை அரசாங்கம் மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்ட தகவல் குறைந்த வருமானம் கொண்ட இலங்கையர்கள் ஜனவரி முதல் வங்கிக் கணக்கில் இடப்படும் பணம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை பிணை கைதிகளாக பிடித்து சென்ற நிலையில் அவர்களில் இலங்கையர்களும் அடங்குவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இவ்வாறு பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களில் இருபத்தி ஏழு இளைஞர்கள் உள்ளதாக தெரிவித்த அவர் காசாவின் வடக்கு பகுதியிலிருந்து காசாவின் தெற்கு பகுதிக்கு அவர்கள் பயணிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அத்துடன் காசாவில் வசிக்கும் மக்களுடன் இந்த குழு எகிப்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போது காசாவின் வடக்கு பகுதியில் வாழும் மக்கள் தெற்கு பகுதிக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர் அவர்களில் இருபத்தி ஏழு இலங்கையர்கள் உள்ளதாக பாலஸ்தீன அலுவலகத்தில் உள்ள எமது பாலஸ்தீன பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இருபத்தி ஏழு பேரும் எகிப்துக்கு அடுத்ததாக பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் சுமார் நூற்றி ஐம்பது இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஹமாஸ் அமைப்பிடம் பிணை கைதிகளாக இருப்பதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட அனைவரின் விவரங்களையும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இவர்களில் இலங்கையர்கள் உட்பட முப்பத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களும் அடங்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த விவரங்கள் கிடைத்தால் அந்த இடத்தில் காணாமல் போன எங்கள் நாட்டவர் இருவரை பற்றிய தகவல்களை பெற முடியுமென்று நான் நினைக்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கத்தின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விருப்பமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும்போது மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுமாயின் நாட்டில் ஏனைய பொருட்களின் விலையும் கூடும் என இதனால் மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகங்கொடுக்க நேரிடும் எனவே பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சகலருக்கும் சமூக ஊடக சுதந்திரம் இருந்தாலும் பிறரை அவமதிக்கும் நோக்கில் அல்லது பழிவாங்கும் நோக்கில் பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் விதிகள் கொண்டுவரப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவத்ன தெரிவித்தார் உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ளும் பிரஜைகளின் உரிமையை உறுதிப்படுத்தி இலங்கையை உலகின் தலை சிறந்த நிலைக்கு உயர்த்த தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள பூரணகர்த்தால் மற்றும் கதவடைப்பு போராட்டத்திற்கு மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்புகளும் ஒத்துழைப்பை வழங்குமாறு தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று திங்கட்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினரும் ட்ரெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கல நாதன் தலைமையில் மன்னாரில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் காரியாலயத்தில் இடம்பெற்றது முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா மீதான அச்சுறுத்தல் மூலம் நீதித்துறை சுயாதீனமாக செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்று வருகின்ற போதும் உரிய தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை எனவே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடகிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ள கதவடைப்பு போராட்டத்திற்கு பொதுமக்கள் வர்த்தக சங்கத்தினர் பேருந்து உரிமையாளர் சங்கம் முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம் உட்பட அனைத்து பொது அமைப்புகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டுமென கோரிக்கை முன்வைக்கப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்ற உறுப்பினரின் செயலாளர் வசந்த் இபிஆர்எல்எஃப் சார்பாக மாவட்ட எஸ் ஆர் குமரேஷ் ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் நேசன் ரெலோ கட்சி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் ஏ வி மோகன்ராஜ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் முஜாஹிர் புலட் சார்பாக ஜேம்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் மக்களே மக்களை இழிவுபடுத்துவது மக்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது போன்று மக்களே மக்களை அழிவு பாதைக்கு இட்டு செல்லப்படுவதை தடுப்பது புதிய ஒலிபரப்பு அதிகார சபை சட்டமான இணையதள முறைகளின் பாதுகாப்பு தொடர்பிலான சட்டம் மூலம் செய்யப்படும் முக்கிய செயல்முறைகளில் ஒன்றாகும் என தெரிவித்தார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரான கோடீஸ்வரர் ஜானக ரத்நாயக்கவை கொலை செய்வதை தவிர்ப்பதற்காக திட்டமிட்ட குற்றக்குழு ஒன்று பதினைந்து லட்சம் ரூபாவை கப்பமாக கோரியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கவலை கொழும்பு பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் துபாயில் பதுங்கி வாழும் புலு மண்டல சங்காவே இந்த கப்பத்தை கோரியதாக தெரிய வந்துள்ளது நேற்று திங்கட்கிழமை காலை ஏழு பத்து மணிக்கும் ஒன்பது மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் புளூமண்டல் சங்கா என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட நபர் தங்களை கொலை செய்வதற்காக எண்பது லட்சம் ரூபாவுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒன்றை தன்னிடம் வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் எனினும் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாதிருக்க தனக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என ஜானக ரத்நாயக்கவிடம் கூறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த அழைப்பின் பிரகாரம் முறைப்பாட்டாளரான ஜனக ரத்நாயக்க தனது அலுவலகத்தில் உள்ள பணத்திலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாவை தன்னை அழைத்த நபரிடம் ஒப்படைக்குமாறு பணியாளருக்கு அறிவித்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது வெலிக்கடை பழைய வீதி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக வெலிக்கடை போலீசார் தெரிவித்துள்ளனர் நிறுவனத்தின் குளியலறையின் ஜன்னல் மீது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனத்தின் முகாமையாளரால் வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து சம்பவ இடத்திலிருந்து ஒன்பது மில்லி மீட்டர் ரகரவையின் பகுதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் அச்சுறுத்தும் நோக்கில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிக்கடை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கடன் மறுசீரமைப்புக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கி இணங்கியமை மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் வருடாந்த உச்சி மாநாட்டுடன் இணைந்து மெரோக்கோவில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் பொருளாதாரம் மீட்சியடைவதன் காரணமாக ஆயுள் காப்புறுதி நிறுவனங்கள் நிலையான நிலைக்கு தரமுடப்பட்டதாக ஃபிட்ச் ரேட்டிங் இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது இதன்படி இந்நாட்டிலுள்ள ஆயுள் காப்புறுதி நிறுவனங்கள் அபாய நிலையிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக இடம்பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் பின்னர் தாமதமின்றி வங்கி கணக்குகளில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபையின் மேலதிக ஆணையாளர் ரத்னஸ்ரீ ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தகுதி பெற்ற பலருக்கும் இதுவரை ஜூலை மாத கொடுப்பனவுகள் கிடைக்க வரவில்லை என முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன்படி சுமார் எட்டு லட்சம் குடும்பங்கள் இன்னும் ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனவுகளை பெறவில்லை எனவும் ஜூலை மாதத்திற்கான முழு கொடுப்பனவுகள் பன்னெண்டு லட்சம் குடும்பங்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபையின் மேலதிக ஆணையாளர் ரத்னஸ்ரீ ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசுமய திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள பயனாளிகளின் பட்டியலுக்கு எதிராக பத்து லட்சம் முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த நிலையில் அவற்றுள் ஏழு லட்சம் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள மூன்று லட்சம் மனுக்கள் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகின்றனதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஐந்து லட்சம் குடும்பங்களின் வங்கி கணக்குகளில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவே ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனவுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான சிக்கல்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் தீர்க்கப்பட்டு அதன் பின்னர் தொடர்ச்சியாக கொடுப்பனவுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்